உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கங்கள். ஃபஸ்ட் டைம் டைரக்டராக எதிர்பார்க்கவே இல்லை. பல இன்டர்வியூஸில் கேட்டிருக்காங்க டைரக்ட் பண்ண போகிறீங்களா, ஆசை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எந்த விதமான எண்ணமும் பிளானும் எனக்கு கிடையாது. ஒரு ஆக்சிடென்டலாக நடந்த விஷயந்தான் இது. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ நல்லா குவாலிட்டியாக வந்திருக்கு, இவ்வளோ அருமையான கேமரா மேக் வந்திருக்கு. அது கேமராமேன் காரணம். இங்கே இந்த அத்தனை பேரும் என்னோடய ஒரு ஒரு பில்டிங்க்கு நாலு தூண்டுதாலே எவ்வளோ ஸ்ட்ராங்காக நிற்கும், இத்தனை பேர் தூணாக நிற்கிறாங்க எங்கள் பில்டிங்கில். ஸோ அப்படின்னா என் படம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு பாருங்கள். இதுக்கு காரணம் நான் இல்லை, இவங்க உழைச்சவங்களோட உழைப்பு தான் ஆக்சுவலாக. இதில் பாதி பேர் இன்னும் நைட் தூங்கலை, ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாங்க எல்லாருமே. ரொம்ப நல்ல ஒரு படமாக வந்திருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த படம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் பண்ணுறேன். ஃபார் ஷுர் வந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் சைமல்டேனியஸ் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தி மட்டும் ஒரு 1 வீக் கழிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒர்க் போயிட்டுருக்கு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, சென்சார் முடிஞ்சிருச்சு. இந்த படம் வந்து யூஏ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. கரெக்டாக இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு தெரில. 2 மணி நேரம் 30 நிமிஷம் 0 செகண்டில் இந்த படம் கரெக்டாக சென்சார்லேருந்து வாங்கியிருக்கு, முடிஞ்சிருக்கு அந்த மாதிரி. ஸோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப இந்த படத்தில் ஒரு எதிர்பாராத விதமாக வந்து மலேசியாவில் வழக்கமாக ஆக்ஷன் சீக்வன்சஸில் ஒருத்தர் கீழே வந்து தலைகளே உடச்சிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. லவ் சீக்வன்ஸில் நான் விழுந்து வந்து மூஞ்சி உடஞ்சி என்ன ஆச்சுன்னா, நான் இந்த கல்லூரும்புவேன்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்டிக் சாங் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. அந்த பாட்டில் ஜெட்ஸ்கின்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு கேமராவில் வந்து கேமராமேன் ஓம் மற்றும் அவங்களோட அசிஸ்டன்ஸ் வந்து கேமரா கேப்சர் பண்ணிட்ருக்காங்க. நான் நம்ம ஹீரோயினோட பைக்கில் ஜெட்ஸ்கியில் போனேன். அவங்களோட பைக் அவங்களோட போட்டை ஒட்டி போனால் தான் அவங்க என்னை கேப்சர் பண்ண முடியுன்றதுனால ஒரு ரவுண்டு முடிச்சிட்டேன். செகண்ட் ரவுண்டு இன்னும் சாகசம் பண்ணி காட்டலான்னு சொல்லிட்டு இன்னும் நெருக்கமாக போகும்போது அந்த டைம் எனக்கு தெரியல, கான்சியஸ்னஸ் இல்லை, அலை வந்து தூக்கிருக்குன்னு நினைக்கிறேன். என் போட் நேராக அந்த போட்டோட விளிம்பில் முகம் மோதி மூக்கு தாடையெல்லாம் நிறைய இந்த பக்கம் உடஞ்சி நடுக்கடலில் வந்து மயக்கமாக விழுந்திருக்கேன். கான்சியஸ் இல்லை, ஒரு தடவை முங்கிட்டேன் உள்ள, எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஓமோட அசிஸ்டன்ட் அர்ஜுன் ஒரு பையனும் சேர்ந்து என்னை காப்பாற்றிருக்காங்க. காப்பாற்றி ஒரு தண்ணி நிறைய குடிச்சு லங்ஸில் தண்ணி போய் ஒரு பெரிய சீரியஸான விஷயத்துலேருந்து வெளியே வந்திருக்கேன். நான் வந்ததுக்கு காரணம் அவங்க தான். இன்றைக்கி மற்றபடி நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த குறையுமே இல்லை. பிச்சைக்காரன் ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி மென்டலி நான் எப்படி இருப்பேனோ அதை விட 2 மடங்கு திரும்ப திடீர்னு ஒரு புத்துணர்ச்சி கிடச்ச மாதிரியும் எனர்ஜி கிடச்ச மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கேன், மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். ஆக்சுவலாக பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள் ஃபேஸில் இருந்தால் கூட இன்னும் நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஒரு புது ஆள் மாதிரி நான் தெரிகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்புறம் 19 தனிக்கு இந்த படம் வருது, நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் பார்க்கணும். இந்த படத்தில் ஒர்க் பண்ண என் லிரிசிஸ்ட்டு, எனக்கு கூட ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ண பழனி, இது ஒரு சவுண்ட் டிசைனர் விஜயரத்னம், கதிர், அனுஷா மேடம். இந்த படம் வந்து 5 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஜாலி மேடம், நீங்கள் இருந்தீங்க மேடம். 2 வார்த்தை பேசிட்டு போயிருங்க, வாங்க. அனுஷா பேசுகிறீங்களா? வேறு யாராவது? முத்து, இந்த படம் இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட விஷுவல் எஃபெக்ட்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஃப்ளைட்டு, மற்ற நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவர் வந்து என்னோடய விஷுவல் எஃபெக்ட்ஸ் முத்து. ரொம்ப தேங்க்ஸ் முத்து. அது மட்டும் இல்லாமல் கௌஷிக்கு இந்த படத்தோட கலரிஸ்ட்டு பற்றி எல்லாருமே கமெண்ட்ஸில் பயங்கரமாக பேசியிருப்பாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு. அது காரணம் என்னோடய கலரிஸ்ட் கௌஷிக், ரமேஷ் ஆச்சாரியா சார் இங்கே இருக்காங்க. சார், என்னோடய இதுக்கு முன்னாடி உள்ள படங்களும் சரி, சைத்தானில் இந்த பாம்பு போஸ்டர்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, சார் பண்ணி கொடுத்ததான். ராதேஷாம் மாதிரி பெரிய பெரிய படங்கள் ஒர்க் பண்ணுறவர் இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷுவல் எஃபெக்ட்ஸ் விஷயங்களை நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் ஐஜிஎன் ஃபேன் நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நேராக மாதிரிச்சேனா ஆறுசாமி ஆர்ட் டைரக்டர், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. நம்ம ரஹமத்துல்லா சவுண்டு, விஜயரத்னம் சவுண்டு, எல்லோரும் அருமையாக, டான்ஸ் மாஸ்டர், எல்லாருமே அருமையாக ஒர்க் பண்ணி இந்த படம் சிறப்பாக வந்திருக்கு. மே 19 எல்லாருமே இந்த படத்தை தியேட்டரில் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் அதை கேட்கலாம். இது வேறு கதை சார், அந்த பிச்சைக்காரன் வேறு, இந்த பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரன் பேர் அருள் வேற மூர்த்தின்னு நினைக்கிறேன். இது வந்து விஜய் குருமூர்த்தின்னு ஒரு பிச்சைக்காரன் சார். ஆ, பிச்சைக்காரன் சார். ஆர்வம் இல்லை சார், ஆக்சுவலாக இது வந்து வேறு வழி இல்லாமல் முதல்ல வந்து இந்த கதை எழுதிட்டேன். எழுதிட்டு வந்து நான் சசி சார் தான் நான் கேட்டேன். சார் வந்து வேற ஒரு படத்தில் பிஸியாக இருந்தாங்க, அப்புறம் இன்னொரு டேரக்டர் கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டாங்கன்றதுனால அவங்க டைம் ஒத்துழைக்கலை. அவர்னால ரொம்ப விருப்பப்பட்டார்,
டைம் இல்லாத காரணத்தினால வேற யாரை வச்சு பண்ணலாம்னு தெரிட்டு இருக்கும்போது யாரும் கிடைக்கல எனக்கு, வழி இல்லாமல் நான் டைரக்ட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக அந்த படத்தை. ஒரு சில காரணங்களால் அதை தொடர முடியாமல் போயிடுச்சு ஆக்சுவலி. என்னென்ன என்ன வச்சு பண்ணலான்னு தெரியல சார், மற்ற ஹீரோஸ் வச்சு பண்ணுறதுக்கான பிளான்ஸ் இருக்குது, பெரிய படமாக இருந்தால் பண்ணுற ஐடியாஸ் இருக்குது ஆக்சுவலாக. கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சரி சார், நான் ஹீரோ இருக்கேனா சார், யார் அது நீங்கள்? சரி சரி சார், அதெல்லாம் இல்லை, சும்மா இருக்கு நீங்கள் இருக்கேன், அதெல்லாம் வரும் சார், பிரச்சனை இல்லை சார், வந்துடும். ஆக்சுவலாக இந்த கதை எழுதுனதா சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு, என் கதை என்ன, மெட்ராஸ்லேருந்து ரெண்டு பேர் கேஸ் போட்டிருக்காங்க, இன்னும் பலரும் என்னோட கதைன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக. ஆமாம் ஆமாம் சார், நிறைய பேர், ஆமாங்க சார், நிறைய பேர் வந்து என்னோட கதைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவோம் சார் நாங்கள் ஆக்சுவலாக. அங்க பேசிட்டு இருக்கோம் இல்ல சார், பண்றாங்க சார், ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், அதுவும் ஒருத்தர் வந்தா பரவாயில்ல, நாலு பக்கத்துல இல்ல சார் பண்ணியாச்சு, அதை தாண்டி வர்றாங்க ஆக்சுவலா, ப்ராப்ளம் தான் சார் தெரியல உள்ள. அது யார் அது, எங்கே இருக்கீங்க, கை காட்டுங்க சார், சூப்பர் சார், எனக்கு சொல்கிறேன் சார், வாங்க முடிஞ்ச ஒன்று. சரிங்க சார், ஆமாம் சார். ம், மூளையை மாத்திரிலேருந்து ஒரு கான்செப்ட் சார், இந்த மூளையை மாத்திரத்தை வச்சு கிட்டத்தட்ட 100-200 படம் வந்துச்சு உலகம் ஃபுல்லாகவே, அந்த படத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு, இந்த படத்துக்கு அப்புறமும் வரப்போகுது, அது ஒரு கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு லவ் ஸ்டோரின்னு சொன்னால் யாரும் உரிமை பண்ண சொல்ல முடியாது இல்லையா, ஒரு காதல் கதை மாதிரி மூளை மாத்துறதுன்றது ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் மாதிரி ஒரு காமன் சப்ஜெக்ட். ஆமாம் சார், நானும் நான் தான் எழுதியிருக்கேன், என்னோட கூட அவர் வசனம் எழுதியிருக்காரு, ஸ்க்ரீன் ப்ளே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நல்லா இருந்தேன் சார், இன்னும் தெரியல, ஐசியூவில் கண் முடிச்சு பார்க்கும்போது எல்லோரும் என்னை அறுது அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்தாங்க, கவலைப்பட்டு ஐயோ பார்த்துருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்க வந்தாங்க, நான் எல்லாத்தையும் அட்வைஸ் பண்ணேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு எனர்ஜியாக, அவங்களுக்கு நான் அறுது சொல்லிருந்தேன், அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலி. இன்ஃபேக்ட் செகண்ட் டே வந்து நான் ஐசியூலேருந்து கண் முடிக்கும் போது நான் சும்மா தான் படுத்திருக்கேன், லேப்டாப் கொடுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சண்டை போட்டு லேப்டாப் வாங்கி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதான் நடந்துச்சு. நெக்ஸ்ட் டே, ஆமாம் சார், எடுத்து எடுத்து ஒட்ட வச்சுருக்காங்க சார், ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார், நிறைய பிளீட் வச்சுருக்காங்க, மலேசியாவில் பாதி சென்னையில் பாதி, ஆமாம் ஆமாம் சார், ஆ அவங்களுக்கு தெரியும் சார், மாஸ் கதாநாயகி அவங்க ஆக்சுவலி கதாநாயகி, அவங்க கேமராமேன் அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து காப்பாற்றிருக்காங்க. சரி நீங்க சொல்ற மாதிரி இல்ல சார், நிறைய அதாவது சில விஷயங்களை பெருமையா வெளியே பேசக்கூடாது இல்லையா, இந்த செல்ஃபி எடுத்து போடுவாங்களே ஹெல்ப் பண்ணும்போது அது மாதிரி பேசுற மாதிரி ஆயிரும், நான் சொல்ற விஷயங்கள் நிறைய பண்ணிருக்கேன், நல்லது பண்ணிருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி இல்ல வேற மாதிரி பண்ணிருக்கேன். பண்ணலாம் சார், ஃபியூச்சர்ல பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், என்ன வரப்போகுதுன்னு தெரியல சார், படம் ரிலீஸ் பண்ணாலும் தெரியும், சோஃபார் சிக்கல் வரல எக்ஸப்ட் இந்த கோஸ்ட் கோர்ட் கேஸ் தவிர்த்து, படம் ரிலீஸ் பண்ண பேர் பார்ப்போம் சார் என்ன வரப்போ. இதுல நீங்க பாத்துருப்பீங்களே, இல்ல சார் உங்களோட உத்வேகம் தான் சார் எனக்கு ஆக்சுவலா, நீ போன பிரஸ் மீட்ல தொடர்ந்து பிரஸ் மீட்ல வந்து நீங்க ஏன் ரொமான்ஸே பண்ண மாட்டீங்கன்னு கேட்டோம்னா பயங்கரம் பயிற்சி எடுத்து நான் வந்து நிறைய ட்ரை பண்ணி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், நெட்ல படிக்கிறது படம் பார்க்கறது ஆமாம் சார், அதை சொல்லிட்டு உங்களுக்காக நீங்கள் கேட்டதுக்காக, ஆ
ப்ராப்ளம் இருக்காது சார். நான் என்ன பாடுறேன் கத்துறேன் அந்த மாதிரி பாடுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பார்த்துக்கலாம். இல்லை சார், நான் ஒரு மீடியம் ஆக்டர் சார். ஆக்சுவலி ரொம்ப ஃப்ராங்காக உங்ககிட்ட பேசணும்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும்ல, இண்டஸ்ட்ரியில் வந்து அஜித் விஜய் அப்படி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஒரு மீடியம் ஆக்டராக தான் இருக்கணுன்றதுனால பெரிய ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் இது வரைக்கும் வரல. அப்புறம் நான் வந்து கதையை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இந்த டேரக்டர் கூட ஒர்க் பண்ணோம் இவர் கூட அப்படின்ற மாதிரி எனக்கு எந்த ஒரு கனவுமே கிடையாது. நிறைய பேர் இன்டர்வியூஸில் கேட்கும் கூட யார் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால் அப்படி அந்த மாதிரி எதுவும் மைண்டில் வச்சுக்கல. ஸ்கிரிப்ட் யார் நல்லா சொல்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் எனக்கு முக்கியம். ப்ளஸ் நான் வாய்ப்பு தேடி அழையும் போது என்னை வந்து நிறைய பேர் வந்து அவங்க வச்சிருக்காங்க, இன்சல்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய வாய்ப்பு கிடைச்சது இல்லை. நம்ம அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக நான் மியூசிக் டேரக்டர் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா புது கவிஞர்கள் புது சிங்கர்ஸ் அதே மாதிரி புது டேரக்டர்ஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் இந்த மண்டலமே மாறும்னு எனக்கு தெரியல சார். வந்தால் உங்களுக்கு யார் சார், பாண்டியன் வேணுமா சோழன் வேணுமா யார் வேணும்? யார் நம்ம ஊருக்காரன் ஆக்சுவலா எல்லாருமே தமிழ் தானே? இல்ல அது இல்ல சார், சோழன் தமிழ்னா பாண்டியன் தமிழ்னா யார் தமிழ்? அவுரங்கசீப்பா அவர் தமிழ்னா அங்க அது வேணுமா உங்களுக்கு ஆக்சுவலா? அவங்க அப்பா தான் சார் அக்பர் பாபர். பாபரா சாச்சிக்கான் ரைட் ரைட், அது பண்ணுமா சார்? நான் பண்ணும்னா பண்ணிடலாம் சார், சொல்லுங்க. நீ கதை நல்லா இருக்கும் இல்ல, அவுரங்கசீப் கதை நல்லா இருக்குமா? பண்ணிடலாம் சார். அவங்க அப்பா கதை நல்லா இருக்குன்னு தெரியல, லவ் ஸ்டோரியில நேர்மையான மனுஷன் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல, டாக்ஸ் போட்டாருன்ற மாதிரி. இல்ல சார் பயங்கர, நான் நினைக்காதீங்க, கன்ஃபார்ம்டா சொல்றேன். நான் தான் ஆயிடுச்சு சார், நீங்க பாத்துருப்பீங்களா விஷுவல்ஸ் எல்லாம்? இல்லை சார், நான் அதை நம்புறது இல்லை. இப்போ நான் செஞ்சமாட்டேன், டைட்டில் வச்சு நல்லா தான் இருக்கேன். இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் ஒன்றுன்றது வந்து என்ன முழுமையான ஒரு மக்கள் உங்களை மத்தியில் போய் சேர்த்துருக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த படமும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி படமா அப்படின்னு சென்டிமெண்ட் இருக்கு எனக்கு தெரியல. அண்ணன் தங்கச்சி, ஆமாம் சார். எப்படிப்பட்ட பாசம்னா பாசம் சார், சாரி சார். எப்படி சொல்றது சார், பயங்கரமான பாசம் சார். நீங்க படம் பார்த்தா தெரியும் ஆக்சுவலி ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க அழுவீங்க பார்த்தா, ஓகேவா? அது போதுமா உங்களுக்கு? ரொம்ப கண்ணில் தண்ணி வரும் சார். நீங்க கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப உருக்கமா இருக்கும், ரொம்ப எமோஷனலா இருக்கும், பிடிக்கும் எல்லாருக்கும் கண்டிப்பா. தொடர்ந்து ஆமா சார், ஆமா. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. உங்களுக்கு என்ன வேணும் தெரியும் சார், நெக்ஸ்ட் படத்துல ட்ரை பண்ணலாம். என்ன மாதிரி வேணும் உங்களுக்கு ஆக்சுவலா? இல்ல சார், உங்களுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி கொடுக்கறதா வந்திருக்கேன் சார், நான் பண்றேன். இல்ல அப்படி கிடையாது, உங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா. ரொமான்ஸ் வேணும்னு கேட்டீங்க, நான் பண்ணிருக்கேன். அது மாதிரி தெரியல சார், நம்ம என்னமோ ஆயிருக்கு ஆக்சுவலா, எனக்கும் தெரியல. நல்லா
போதுமா? தேங்க்யூ தேங்க்யூ. இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க, தம்பி ஃப்ரெண்ட்ல வாங்க எல்லாரும், அவங்கள மட்டும் பார்த்துட்டு போயிருங்க. கேமரா ப்ளீஸ், பிரபு, அஜய், யோகா, ஸ்ரீராம் சார், பழனி எல்லாரும் வாங்க, வாங்கப்பா மேல வாங்க. ரிலாக்ஸா கேட்ட கேள்விக்கெல்லாம் அவ்வளவு அழகா நம்ம கிட்டே கவுண்டர் போட்டாங்க. தேங்க்யூ சோ மச் சார். விரைவில் நம்ம படத்தை பார்க்க போறோம், அதுக்கு முன்னாடி ரெண்டு பிரஸ் மீட் இருக்கு, அதை நம்ம பார்க்க போறோம். தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட். தேங்க்யூ சோ மச். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.